புண்ணியம் யாருக்கு மன்னன் மகேந்திரன் அவனோட அமைச்சரோட மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட குறைகள் எல்லாம் நேரில் பார்த்து கேட்டு அவற்றையெல்லாம் போக்கிக்கிட்டு இருந்தான் இப்படி ஒரு நாள் அவர் தலைநகரில் போயிட்டு இருக்கப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு பாதையில ராமு கோபுன்னு ரெண்டு நண்பர்கள் போய்க்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு முடவனை பார்த்தாங்க அப்ப ராமுங்கிறவன் தன்னோட நண்பன்கிட்ட ஒரு காசு இருந்தா கொடு அந்த முடவனுக்கு கொடுக்க விரும்புற வீட்டுக்கு போனதும் ஒரு காசை உனக்கு திருப்பி தந்துடுறேன் என்கிட்ட சில்லறை எதுவும் இல்லை அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன்னு கேட்டான் அவன் நண்பன் கோபுவும் ஒரு காசை ராமுக்கு கொடுத்தோன்னு ராமு அத அந்த முடவனுக்கு கொடுத்துட்டான் அப்ப கோபு நீ அந்த காசை தர்மம் செஞ்சதுனால அதை நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம் நீ கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னான் அதை கேட்ட மன்னன் மனசுல பல கேள்விகள் எழுந்தது அந்த தானத்தோட பலன் யார சேரும் ராமுவையா கோபுவையா மன்னன் அதை பத்தி யோசிச்சு பார்த்தும் அதற்கான விடை அவனுக்கு கிடைக்கல மறுநாள் அவன் தர்பார்ல அந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த ரெண்டு நண்பர்கள்ல யாருக்கு தர்மம் செஞ்சதோட புண்ணியம் கிடைக்கும் ஒரு காசை கடன் கொடுத்த கோபுவுக்கா இல்லைன்னா கடனாக வாங்கி தானம் செஞ்ச ராமுவுக்கான்னு கேட்டான் ஒரு சிலர் தானம் செஞ்சவன் ராமு என்பதால அவனுக்கே அந்த புண்ணிய சேரும்னு சொன்னாங்க வேறு சிலரோ காசு கொடுத்தவன் கோபு அதனால அந்த புண்ணியம் கோபுவிற்கு தான் போகும்னு சொன்னாங்க வேறு சிலரோ அந்த புண்ணியத்துல ரெண்டு பேருக்கும் பாதி பாதி சேரும்னு சொன்னாங்க அதை கேட்ட மன்னன் நீங்க சொல்ற பதில்ல எனக்கு திருப்தி இல்லை நல்ல யோசிச்சு இதற்கான தகுந்த விடைய சொல்லுங்க இன்னுதான் சொன்னா அதுக்கான காரணம் என்னன்னு விளக்கமா சொல்லி ஆகணும்னு சொன்னான் யாராலும் திருப்தி அளிக்க கூடிய தன்னோட அமைச்சர் பார்த்து நீங்களும் என்னோட இருந்து இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கல்ல உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாரு அமைச்சரும் அரசே தர்மம் செய்யற நிலைமையில இருந்தும் பணம் வச்சிருந்தும் தர்மம் செய்யாம இருக்கிறவனை விட பணம் இல்லாம போனாலும் தர்ம செய்யணும்னு நினைக்கிறவன் தான் மேல் அதனால இந்த தர்மத்தோட புண்ணியம் ராமுவதான் சேரும்னு சொன்னாரு அப்போ ஆஸ்தான வித்ஷகனை எழுந்து அரசே அமைச்சர் சொல்றதுல ஒரு பகுதி தான் சரி இதுல புண்ணியம் ராமுக்கு கிடைச்சாலும் ஒரு காச வீணாக்கின பாவம் கோபுவை தான் சேரும் ஏன்னா அவன் கடனாக கொடுத்த காசை ராமு கிட்டேந்து வாங்க மறுத்துட்டான் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட மன்னன் சிரிச்சுக்கிட்டே அமைச்சரை பார்த்தாரு அமைச்சரும் இதுல காசு வீணாக்கிய பிரச்சனை இல்ல ஏன்னா ராமு காசு திருப்பி கொடுப்பதாக சொல்லி வாங்கினான் ஆனா கோபுவோ தர்மம் செஞ்ச காசை வாங்க மறுத்துட்டான் அது அவனோட நண்பனுக்கு அவன் கொடுத்தது இது வீண் கிடையாதுன்னு சொன்னாரு அப்ப விகடகவி சரி அப்படின்னா புண்ணிய உதவி செஞ்சவனுக்கு கிடைக்காதான்னு கேட்டாரு அமைச்சரும் கிடைக்காது ஏன்னா கோபுவுக்கு தானம் செய்யணுங்கிற எண்ணம் அவன்கிட்ட காசு இருந்தும் ஏற்படல அவன் தன்னோட நண்பனுக்கு கடனாக ஒரு காசு கொடுத்து அந்த கடனை தள்ளுபடி தான் செஞ்சான் ராமுவுக்கு தானம் செய்யணுங்கிற ஆசை எழுந்துச்சு அப்போ கையில காசு இல்லாம போனாலும் நண்பன் கிட்டேந்து வாங்கி அது திருப்பி கொடுப்பதாக சொல்லிட்டு தான் தானம் செஞ்சான் ஆனா கோபுவுக்கு அந்த முடவனுக்கு தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் எழல ராமுவோட தான் அந்த எண்ணம் எழுந்தது அதனால அந்த தர்மத்தோட பலன் ராமுவை தான் சேரும்னு சொன்னாரு இந்த விளக்கத்தை கேட்ட மன்னன் திருப்தி அடைஞ்சி அமைச்சரை பாராட்டி பரிசுகளை கொடுத்தான்